ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிற இந்த ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் கண் மூடி நான் சொல்கிற இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு தூங்கி பாருங்கள். நீங்கள் இத்தனை நாள் நடக்கலைன்னு தடையாக இருந்த காரியத்தை சாய்பா வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பார்க்கும் மனிதனாக பிறந்துட்டு நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறமே அப்படின்னு நம்ம தினம் தினம் புலம்பி தவிக்கிறோம். என்ன ஒன்றா ஏழையாக இருப்போம் இல்லையா பணக்காரராக இருப்போம், அதுதான் வித்தியாசமாக தவிர 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களிருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள வரைக்கும், அதே போல் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி முதலாளி வரைக்குமே இதே பிரச்சனை. மனிதனாக பிறந்துட்டு வாழ்வில் இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு தடைகள், இது அனைத்தும் போக்கணும்னா அதுக்கு நீங்கள் இரண்டு தாங்க செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இரவு தூங்குவதற்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிக்கோங்க, பூஜை அறைக்கு போங்க. அதுக்கு இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 1 ரூபா நாணயம் எடுத்துக்குவாங்க, சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு சாயப்பா என்னுடைய நான் இவ்வளவு நாள் நான் நினச்சிட்டு இருந்த இந்த காரியம் தடையாகவே இருக்குது, இந்த காரியம் நாளைக்கு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாணயம் சாயப்பா நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாயப்பா பாதத்தில் வைங்க. இன்னொரு நாணயம் உங்களை முழுமையாகவும் நம்பிக்கையோடும் பொறுமைங்கிற சொல்லிட்டு அந்த நாணயத்தை சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. நம்பிக்கை பொறுமை இந்த 2 நாணயத்தையும் சாயப்பா பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையாக ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்துட்டு நீங்கள் போய் சாயப்பாவின் உதி, அதாவது விபூதி இருக்குது இல்லைங்களா, திருநீர் எடுத்து உங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு தூங்கி பாருங்கள். நாளைக்கு காலையில் எழுந்து கிளம்பும் பொழுது அந்த நாணயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் கண்ணுக்கு தென்படும் இல்லைங்களா அந்த பிச்சைக்காரருக்கு அதை தானமாக போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட வேலையை தொடங்கி பாருங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நடக்கலைன்னு நினைத்த அந்த காரியத்தை சாயப்பா உங்கள் கூடவே வந்து வெற்றிகரமாகவும் அதே போல் தடையின்றும் நடத்தி கொடுப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாயப்பா மேலே நீங்கள் வச்சுருந்த அந்த முழு நம்பிக்கையும் அந்த பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொன்னீங்க இல்லைங்களா, அப்பாவோட அந்த மூல மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்திட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதுதான் அதுக்கு காரணமே. நாளை இவ்வளவு நாள் நடக்கலைன்னு சொன்ன அந்த காரியத்தை சாயப்பா உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவும் பேரும் புகழுமாகவும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லுவது போல இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.